ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் கூகுள் பேல உங்களோட நேமை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படி இல்லைனா சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேர் கண்டிப்பாக கூகுள் பேக்குள்ளே போய்ட்டு எப்படி இந்த நேமை சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவஸ்தப்பட்டுருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை எப்படிடா சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு தெரியவாத கேட்டிருப்பாங்க ஸோ அப்படி யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அவங்க கூடயே ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் மொபைலில் கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஸ்க்ரீனை புல் டவுன் பண்ணாலும் சரி இல்லைனா ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்க உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை க்ளிக் பண்ணாலும் சரி கூகுள் பேவோட செட்டிங்ஸ் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய்டும் அந்த பேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கார்னர்ல இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை கீழே இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனாலும் சரி உங்கள் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஷன் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை தான் காட்டுமே தவிர உங்களோட கூகுள் இருக்க நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு ஆப்ஷனுமே அதில் காட்டாது ஸோ இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்கும் உங்களோட கூகுள் நம்பரை கூகுள் பே ஆப் குள்ளே இருந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க இங்கே இருக்கிற நேம் கூகுள் பே சம்மந்தப்பட்டது கிடையாது உங்களோட கூகுள் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது சரி வேறு எப்படி தான் பேரை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் ரன் பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா அதில் அக்கௌண்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும் அதில் எந்த அக்கௌண்ட்டை கூகுள் பே கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி அதாவது அந்த கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க அந்த பர்டிகுலர் மெயில் ஐடியை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் கூகுள் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு டேப் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதில் உங்கள் ஃபோட்டோ நேம் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் காட்டும் நாம் இப்போ இங்கே எதுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமை அப்டேட் பண்ணுறதுக்காக ஸோ நேமை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் சேவை கிளிக் பண்ண இன்ஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு யுவர் சேஞ்ச் மை டேக் எ வைல்ட் டு ஷோ எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆகும் அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண நேம் எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகுறதுக்கு சில நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஒரு சிலருக்கு அஞ்சு நிமிஷத்தில் சேஞ்ச் ஆகிடும் ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஆகலாம் எனக்கு நான் நேற்று ட்ரையல் பண்ண இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிச்சு நான் சேஞ்ச் பண்ண நேம் அப்டேட் ஆகுறதுக்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே என்ன நேம் மாற்றிருந்தீங்களோ அந்த நேம் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த வீடியோவில் இருந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அளவுக்கு பயன்படக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தால் மறந்துடாதீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதே மாதிரி டவுட் இருந்திருக்கலாம் கூகுள் பேல எப்படி நேம் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்